திரு ஆலி செலாதன் ஐயா அவர்களை கொஞ்சம் வாழ்த்துரை அளிக்க அனைவருக்கும் வணக்கம் புத்தக திருவிழாவிலே புத்தகங்களை வெளியிடக்கூடிய மரபு என்று ஒன்று இருக்கிறது அது என்ன கடைசி நேரத்தில் தான் புத்தகம் கைக்கு வந்து சேரும் சுட சுடாக அந்த புத்தகத்தை வெளியிடுவது என்பதுதான் அது அந் போலவே இந்த ஜல்லிக்கட்டு நூலும் வந்திருக்கிறது நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசுங்கிறது வழக்கமான ஒரு மத்திய அரசு கிடையாது அது பலவிதமான உள்நோக்கங்களோடு இந்தியாவை ஒரே மதம் ஒரே மொழி ஒரே ஆட்சி ஒரே தலைமை ஒரே சித்தாந்தம் என்ற அடிப்படையில் வந்து மாற்றக்கூடிய நோக்கத்தோடு தான் இங்கே எல்லா செயல்பாடுகளுமே நடந்து கொண்டிருக்கிறது ஜல்லிக்கட்டு செயல்பாடுகளிலிருந்து டிமானிட்டைசேஷன் வரையில் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே சித்தாந்தம் தான் இருக்குது தமிழர்களுடைய கலாச்சாரத்தை மேலே அவங்களுக்கு என்ன கோபம்னால் அது இன்னைக்கு நேற்று வந்த கோபம் இல்லை ஏறுதொழில் தொடங்கிய காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய கோபம் இந்த ஜல்லிக்கட்டு அரசியல் ஜல்லிக்கட்டு ரெண்டாயிரம் வருஷமாக இங்கே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக நேற்று நாங்கள் இங்கே சில தலைவர்களை சந்தித்து கீழடி விவகாரம் பற்றி பேசணும் இந்தியாவில் இதுவரையிலான வரலாற்றை திருத்தி எழுதக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தொல்பொருளி கண்டுபிடிப்பாக அந்த கீழடி இருக்குது அந்த தொ அந்த தொல்புராட்சி தொடர விடாமல் மத்திய அரசாங்கம் சதி செய்கிறது கலாச்சாரத்துறை அதற்காக போராட வேண்டி இருக்கிறது ஜல்லிக்கட்டு தொடர்பான அந்த மரபு தொடர்பான அந்த கலாச்சாரம் தொடர்பான மாற்றங்கள் தேவை என்றால் அந்த மக்களே அதை செய்வாங்க கால காலங்காக மாறிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ஜல்லிக்கட்டு இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது கால ஓட்டத்துக்கு ஏற்பல பல மாற்றங்கள் வந்து உருவாகி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் எந்த காலத்துலேயும் அது மிருகவதையாக இருந்ததில்லை தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான இயற்கை வளங்களுக்கும் அடிப்படையான மக்களுடைய அறிவியலுக்கும் இந்த இயற்கைக்கும் நமக்கும் உள்ள உறவை வந்து நாம் தொடர்ந்து சிதைச்சிட்டு வரோம் அதை அதை வந்து முழுமையாக நிறுவனமயப்படுத்தக்கூடிய வேலை தான் இந்த அரசாங்கம் செய்கிறது அதனுடைய தான் அந்த அந்த குரல் தான் வந்து ஒரு ஏகாதிபத்திய குரல் போல ஒரு பேரரசின் குரல் போல வந்த குரல் தான் அந்த நீதிபதி சொன்னது ஏன் ஆட்ட பிடிக்கிறீங்க சிங்கத்தை பிடிங்க அப்படின்னு சாதாரண குரல் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது சாதாரண கிண்டல் கிடையாது அது ஒரு வரலாற்று ரீதியாக நம் மீது ஏவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வன்முறை எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய சித்தாந்தத்தில் உனக்கு இதுதான் இடம் நான் உன்னை இப்படி தான் வச்சிருப்பேன் உன்னை உன்னுடைய நாட்டை உன் மொழியை உன் இயற்கையை இலக்கியத்தை எல்லாத்தையும் இப்படி தான் வச்சிருப்பேன் என்னை எது ஒன்று செய்ய முடிய செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிகூட்டிவும் ஜுடிஷியரியும் மிலிட்டரியும் மீடியாவும் சேர்ந்து செய்கிற வேலை இது இந்த நாட்டில் இப்போ உருவாகி கொண்டிருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த பின்னணியில் ஒரே சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக நம்ம அரசியல் காலைகளாக புறப்பட செயல்பட வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் வந்து இருக்கிறோம் இது ஒரு சாதாரணமான பிரச்சனையாக அவர்கள் நினைக்கவே இல்லை என்பதிலிருந்து இது நமக்கு சாதாரண பிரச்சனை இருக்க முடியாது இது மைன மேனகா காந்திக்கும் பீட்டாவுக்கும் இந்த இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சோக்கால் நேஷனல் மீடியாவுக்கும் இது சாதாரண பிரச்சனை இல்லை என்றால் எனக்கு எப்படி இது சாதாரண பிரச்சனையாக இருக்க முடியும் இது என்னுடைய ஆதாரமான பிரச்சனை தான் என்னுடைய கலாச்சாரத்துக்கு எதை இதில் நிறைய பேர் வந்து போட்டு குழப்பிக்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டில் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூக சூழல் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதிய சூழல் அதில் இருக்கக்கூடிய வேறு சில விஷயங்களை இதையும் போட்டு வந்து நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க இதில் மாற்றம் வேண்டுமானால் அந்த மாற்றத்தை நாம் செய்வோம் இந்த சமூகம் செய்யும் அதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நாம் மாற்ற முடியும் இதில் சில சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று சொன்னால் தவறில்லை நாம் அதையும் செய்ய முடியும் ஆனால் இதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்பது வெறும் பால் அரசியல் மட்டும் அல்ல வெறும் எக்கனாமிக்ஸ் மட்டும் கிடையாது அதாவது வெளிநாட்டு மாற்றம் உள்நாட்டில் கொண்டு வந்து கொண்டு வர்றதுக்கான விஷயம் மட்டும் இது கிடையாது தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுடைய அந்த ஒரே சித்தாந்தத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒழிக்கணுங்கிற அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜல்லிக்கட்டு மேல் மேல் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு தாக்குதல் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மற்றவர்களுக்கோ இந்த இந்த அடிப்படைகள் வந்து சரியாக புரியலை மேம்போக்காக இருக்கிறாங்க உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பலம் இல்லாமல் இருக்கு ஆக இந்த இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை ஒன்றாக இருக்கிறதுனால நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கவும் போராடவும் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து செய்வதற்குமான காலம் இது ஒரு சிறிய தவறு கூட நம்ம மிகப்பெரிய படுகொடிக்குள்ளே வந்து தள்ளிவிடும் ஜல்லிக்கட்டு விஷயத்தை சாதாரணமாக யாரும் நினைக்க வேண்டாம் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஜல்லிக்கட்டு என்பதை சொல்லி பிடித்துக்கொள்கிறேன் நன்றி